Dear 10th standard students, in the lesson, in the video, பத்தாம் வகுப்புல ஒன்பதாவது பாடம் கரைசல்கள் பாடம். அந்த பாடத்தில் இருக்கிற முக்கிய குறிப்புகள் எல்லாம் சொல்லித்தரேன். மொத்த பாடம் பதினோரு பக்கத்துக்கு இருக்குது. ஆனாலும் இதில் இருக்க இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸை மட்டும் படிச்சிங்கனாவே லெசன் ஃபுல்லாக படித்த மாதிரி தான். எல்லாருமே நல்லா படித்து மார்க் எடுக்கக்கூடிய ஈஸியான சிம்பிளான லெசன். இப்போது இந்த மாதிரி வீடியோஸ் எல்லாம் வேணும்னா, கல்வி சம்மந்தமான வீடியோஸ் எல்லாம் வேணும்னா ராஜி எஜுகேஷன் அண்ட் என்டர்டெயின்மெண்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கரைசல்கள் லெசனில் எந்தெந்த பாயிண்ட்டு எப்படி எப்படி ஈஸியாக எழுதணும், எப்படி ப்ரெசன்ட் பண்ணணுன்றதை சொல்லித்தரேன். வாங்க. முதல்ல பாடத்தோட தலைப்பே பார்த்திங்கன்னா கரைசல்கள். கரைசல்கள்னால் என்னது? கரைப்பொருளும் கரைப்பானும் ஒன்றா சேர்ந்து ஒரே கலவையாக இருக்கிறதுக்கு பேர் தான் என்னது? கரைசல்கள். நம்ம அன்றாட வாழ்க்கையில் நம்ம பலவிதமான கரைசல்களை பார்க்குறோம். ஒன்று ஒரு இது ஒரு பொருள் இன்னொரு பொருளில் கரைஞ்சி கரைசல்கள் உருவாக்குறத நம்ம பார்க்குறோம். அதாவது கரைசல் என்பது இரண்டு அல்லது அதற்கு மேற்பட்ட பொருட்களை கொண்ட ஒரு படித்தான கலவை தான் என்னது? கரைசல்கள். புக்கில் இந்த கொஸ்டின்லாம் அவ்வளோவா வராது, இருந்தாலும் இது புரிஞ்சதுன்னா தான் லெசனே உங்களுக்கு புரியும். அதுக்காக சொல்லித்தரேன். அடுத்து கரைப்பொருள் எது கம்மியாக இருக்குதோ, எதை கரைக்கிறீங்களோ அதை தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம் கரைப்பொருள். அது டெஃபினிஷன் படி சொல்லணும்னா, எப்படி ஒரு கரைசலில் குறைந்த அளவு எடை கொண்ட கூறு தான் கரைப்பொருள். எதில் கரைக்கிறோமோ, எந்த பொருளில் கரைக்கிறோமோ அதை கரைப்பான்னு சொல்கிறோம். கரைப்பான்னா ஒரு கரைசலில் அதிக அளவு எடை கொண்ட கூறு. அப்போ கரைத்தல்னா என்னது? ஒன்று, ஒரு கரைப்பொருளை கரைப்பானில் கரைக்கிறது தான் என்னது? கரைசல், கரைத்தல். அடுத்தது கரைசல்களை எப்படியெல்லாம் பிரிக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அந்த கரைசலில் ரெண்டே ரெண்டு கூறு தான் இருக்குது அப்படின்னா அதை என்ன சொல்கிறோம்? இருமடி கரைசல் அப்படின்றோம். இரண்டு கூறுகளை கொண்டிருக்கும் கரைசல். எடுத்துக்காட்டு நீரில் கரைக்கப்பட்ட உப்பும் தண்ணியும் மட்டும்தான் இருக்குது. ரெண்டே ரெண்டு கூறுகள் தான் அந்த கரைசலில் இருக்குது. மும்மடி கரைசல், மூன்று கூறுகளை கொண்டிருக்கும் கரைசல் தான் என்னது? மும்மடி கரைசல். அடுத்தது கரைப்பொருளோட இயற்பியல் நிலை எப்படி இருக்குது? வெறும் திரவத்தில் மட்டும்தான் கரையணும்னு இல்லை, திடப்பொருளே திடப்பொருளில் கரையலாம், திடப்பொருள் திரவத்தில் கரையலாம், திடப்பொருள் வாயுவில் கரையலாம், அது மாதிரி வாயு திரவத்தில் கரையலாம். அப்போது கரைப்பொருள் கரைப்பானை அடிப்படையாக கொண்டு அதோடய இயற்பியல் நிலையை அடிப்படையாக கொண்டு மூணு வகைப்படுத்துகிறாங்க. ஒன்று திண்ம கரைசல், கரைப்பான் எதுவாக இருக்கும்? திண்ம பொருளாக இருக்கும். திரவ கரைசல், இதில் கரைப்பான் திரவமாக இருக்கும். வாயு கரைசல், இதில் கரைப்பான் வாயுவாக இருக்கும். இப்போ எடுத்துக்காட்டு பார்க்கலாம். திண்மத்திலே திண்மம் கரையிறது என்னது? திண்ம கரைசல். இது ரெண்டு திண்மங்கள் ஒன்றா சேர்ந்து கரைசலை உருவாக்கும். அதுக்கு எடுத்துக்காட்டு உலோக கலவை. ரெண்டு உலோகங்கள் ஒன்றா சேர்ந்து என்னவாகுது? உலோக கலவையாக ஆகுது. அடுத்தது திரவம் திண்மத்தில் திரவம் சில நேரம் என்ன பண்ணும்? திண்மத்தில் கரையும். பொதுவாக திண்மம் தான் திரவத்தில் கரையும். ஆனால் ஒரு சில டைம் என்னாகும்? திரவமே எதில் கரையும்? திண்மத்தில் கரையும். அதுக்கு எடுத்துக்காட்டு ரசக்கலவை. ரசக்கலவைனா என்னது? பாதரசத்தில் கரைஞ்சி உருவாக்குற கலவைகள் தான் என்னது? ரசக்கலவைகள். திரவம் திண்மத்தில் கரையிறதுக்கு எடுத்துக்காட்டு. அடுத்து திரவ கரைசல், திண்மம் திரவத்தில் கரைக்கப்பட்ட கரைசல். அதுக்கு எடுத்துக்காட்டு நீரில் கரைக்கப்பட்ட என்ஏசிஎல் கரைசல். என்ஏசிஎல்னா என்னது? உப்பு. அடுத்து திரவமும் ஒன்றா சேர்ந்து உருவாகிறது திரவ கரைசலில் இன்னொரு வகை. அதுக்கு எடுத்துக்காட்டு நீரில் கரைக்கப்பட்ட எத்தில் ஆல்கஹால். இதில் கரைப்பொருளும் திரவம் திரவ நிலையிலே இருக்குது, கரைப்பானும் திரவ நிலையிலே இருக்குது. அடுத்தது வாயுவில் கரைக்கப்பட்ட வாயு திரவம் கரைசல். அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, கரைப்பான் திரவமாக இருக்குது, கரைப்பொருள் வாயுவாக இருக்குது. அது என்ன பண்ணுறாங்க? சோடா நீர் எடுத்துக்காட்டு. அதில் என்ன பண்ணியிருப்பாங்க? இதில் வாயுவை போட்டு கேஸை போட்டு கரைச்சிருப்பாங்க. அடுத்தது வாயு கரைசல், திரவம் வாயு. இதில் கரைப்பானாக எது செயல்படுது? வாயு செயல்படுது. இது கரைப்பொருளாக திரவம் இருக்குது. எடுத்துக்காட்டு மேகம். அடுத்தது வாயுவும் வாயுமே ஒன்றா கலந்து என்ன பண்ணுது? கரைசலை உருவாக்குது. அதுக்கு எடுத்துக்காட்டு ஹீலியம் ஆக்சிஜன் ரசக்கலவை. இது ஹீலியம் ஆக்சிஜன் வாயு கலவை. இது ஆழ்கடலில் போகிறவங்க அந்த ஆக்சிஜன் ஹீலியம் இதை எடுத்துகிட்டு போவாங்க. புரியுதா? வாயு கரைசல். இது இந்த மாதிரி வகைப்படுத்துகிறோம். அதுக்கடுத்து கரைப்பானின் தன்மையை அடிப்படையாக கொண்டு, கரைப்பான் இப்போது நிறையா பொருட்கள் என்ன பண்ணும்? நீரில் கரைஞ்சிரும். அதனால்தான் நீருக்கு இன்னொரு பேரே என்ன சொல்கிறாங்க? அனைத்து கரைப்பான். கரைப்பான்னா என்னது? கரைக்கிற திரவம்.
இப்போ நீர் வந்து கரைப்பானாக செயல்பட்டுச்சுன்னா அது வந்து என்ன கரைசல் சொல்கிறோம், நீர் கரைசல். நீரை தவிர பிற திரவங்கள் கரைப்பானாக செயல்பட்டுச்சுன்னா அது என்ன சொல்கிறோம், நீரற்ற கரைசல். அதுக்கு எடுத்துக்காட்டு வந்து அயோடின் வந்து என்ன பண்ணாது, தண்ணியில் கரையாது, அது வந்து கார்பன் டெட்ராக்ளோரைடில் தான் கரையும். அப்போது அது வந்து என்ன கரைசல், நீரற்ற கரைசல். நீர் கரைசலுக்கு எத்தனையோ எடுத்துக்காட்டு நீங்களே கொடுக்கலாம். அடுத்து கரைப்பொருளின் அளவை அடிப்படையாக கொண்ட வகைப்பாடு. கரைப்பொருள் வந்து எந்த அளவுக்கு கரையுதோ அது அடிப்படையாக கொண்டு என்ன பண்ணுறாங்க, தெவிட்டிய கரைசல், தெவிட்டாத கரைசல், அதி தெவிட்டிய கரைசல் அப்படின்னு மூணு விதமாக பிரிக்கிறாங்க. தெவிட்டாத கரைசல் முதல்ல பாருங்கள். தெவிட்டாத கரைசல்னால் இப்போ ஒரு 100 கிராம் தண்ணி எடுத்துக்கிறீங்க, அதில் வந்து நீங்கள் உப்பை போட்டு கரைக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க, எந்த அளவுக்கு கரைக்க முடியும், உப்பு கரைச்சிட்டே இருக்கீங்க, கரைக்க கரைக்க அதுவும் கரைஞ்சிட்டே இருக்கும். ஆனால் ஃபுல்லாக நீங்கள் போட போட ஃபுல்லாக அந்த 100 கிராம் தண்ணியில் கரையுமா, கரையாது. ஒரு குறிப்பிட்ட நிலை வந்தப்புறம் என்ன பண்ணாது, அதுக்கு மேலே ஒரு சொட்டு உப்பு போட்டால் கூட அது என்ன பண்ணாது, கரையாது. அந்த குறிப்பிட்ட நிலையில் வர கரைசலை தான் என்னன்னு சொல்கிறாங்க, தெவிட்டிய கரைசல். மேற்கொண்டு அதில் வந்து என்ன பண்ண முடியாது, கரைப்பொருளை கரைக்க முடியாது. இப்போ பார்த்தீங்கன்னா 100 கிராம் தண்ணியில் வந்து 36 கிராம் உப்பு வரைக்கும் தான் உங்களால் கரைக்க முடியும். 36 கிராமுக்கு மேலே 36.1 கிராம் 36.5 கிராம் போட்டிங்கன்னா கூட அது என்ன பண்ண முடியாது, கரைக்க முடியாது. அதுதான் என்ன சொல்கிறாங்க, 100 கிராம் தண்ணியில் 36 கிராம் உப்பு கரைஞ்ச கரைசல் தான் என்ன சொல்கிறாங்க, தெவிட்டிய கரைசல். அதில் வந்து என்ன பண்ண முடியாது, மேற்கொண்டு கரைப்பொருளை கரைக்க முடியாது. தெவிட்டாத கரைசல்னால் மேற்கொண்டு வந்து என்ன பண்ண முடியும், கரைக்க முடியும். தெவிட்டிய கரைசலை விட குறைவான கரைப்பொருளை கொண்ட கரைசல்கள், எடுத்துக்காட்டு செறிவுமிக்க கரைசல் மற்றும் நீர்த்த கரைசல், அதில் வந்து என்ன பண்ண முடியும், கொஞ்சம் இப்போ அதிகமாகவோ கொஞ்சம் குறைச்சலவோ அந்த 36 கிராமை விட கம்மியாக கரைக்க முடியும். அதுக்கு எடுத்துக்காட்டு வந்து 16 கிராம் உப்பு கரைந்துள்ள 16 கிராம் உப்பு நீர் 100 கிராம் நீரில் கரைந்துள்ள கரைசலை வந்து தெவிட்டாத கரைசலுக்கு எடுத்துக்காட்டாக கொடுக்கலாம். 36 கிராம் உப்பு கரைஞ்சிருந்ததுன்னா அது வந்து என்ன கரைசல், தெவிட்டிய கரைசல். அந்த 36 கிராமுக்கு மேலேயும் போட்டிங்கன்னா என்ன பண்ண முடியும், அது வந்து கரைக்காமல் அப்படியே என்ன பண்ணும், உப்பு மட்டும் மேலே இருக்கும், தண்ணி மட்டும் கீழே இருக்கும். எல்லா விதமான இது உப்புக்கு மட்டும்தான் நான் சொன்ன கணக்கு, மீதி கரைப்பொருளுக்கு வேறு வேறு கணக்கு, புரியுதா? அதி தெவிட்டிய கரைசல், தெவிட்டிய கரைசலை விட அதிகமாக கரைப்பொருள் கொண்டு கரைசல். கரைப்பொருள் தான் அதில் அதிகமாக இருக்கும், கரைப்பானெல்லாம் வந்து என்ன பண்ணிடும், காலியாக ஆகிரும். அது வந்து அதி தெவிட்டிய கரைசல். அதையும் வந்து ஆனால் சுட வச்சா கரைக்க முடியும்னு போட்டிருக்கிறாங்க. அது வந்து உயர் சிந்தனை அடிப்படை கேள்வியிலையும் வருது. இந்த தெவிட்டிய கரைசல், தெவிட்டாத கரைசல், அதி தெவிட்டிய கரைசல் அடிக்கடி பப்ளிக் எக்ஸாமில் வர முக்கியமான கேள்வி, நல்லா படிச்சுக்கோங்க. இது வந்து வேறுபாடு தருகன்ற மாதிரியும் கேட்பாங்க, அதனால் என்ன பண்ணுங்கள், வேறுபாடு தருகன்னு கேட்டாங்கன்னா அட்டவணை போட்டு தான் நீங்கள் என்ன பண்ணணும், எழுதணும். அதுக்கப்புறம் இந்த கரைசல்கள் இருக்குல்லையே, அத்திண்ம கரைசல், திரவ கரைசல், இது எந்த மூலையிலேருந்து வேணால் எப்படி வேணால் கேட்பாங்க, பொறுத்துக்கவா கேட்பாங்க, கோடிட்ட இடமாக கேட்பாங்க, தவறுகளை திருத்துக்கவா கேட்பாங்க, எப்படி வேணால் கேட்பாங்க, உள்ளேருந்து கேட்பாங்க, அவங்க சொந்தமாக கூட இதில் கேட்கவும் சான்ஸ் இருக்குது. புக்கில் வந்து ஒரே ஒரு ஷார்ட் ஆன்சர் வந்திருக்கு, இதில் அவங்க வந்து இது எந்தெந்த கூறுகள், திண்மத்தில் திரவம் கரைஞ்சதுக்கு எடுத்துக்காட்டு, திரவம் கரைஞ்சதுக்கு எடுத்துக்காட்டு அப்படின்னு கொடுத்துட்டாங்க. அதை வந்து நீங்கள் எழுதுகிற மாதிரி கொடுத்துருக்காங்க, இது எப்படி வேணால் கேட்பாங்க இந்த கேள்வியை. அடுத்து இருமடி கரைசல், மும்மடி கரைசல் அவ்வளோவா வந்ததில்லை, 1 மார்க்கில் மட்டும்தான் வந்திருக்கு, கோடிட்ட இடத்துல மட்டும்தான் வந்திருக்கு. இருந்தாலும் கேள்வி பதிலாக கேட்டாலும் எழுதுகிற மாதிரி படிச்சுக்கோங்க. அடுத்து நீர் கரைசல், நீரற்ற கரைசலும் ஒரு ப்ரீஃப் ஆன்சர் வந்திருக்கு, ஆனால் பப்ளிக் எக்ஸாமில் வந்ததில்லை, படிச்சுக்கோங்க. நீரை கரைப்பானாக கொண்ட கரைசல் நீர் கரைசல், நீரை தவிர பிற திரவங்கள் கரைப்பானாக கொண்ட கரைசல் நீரற்ற கரைசல். எப்போவுமே அதுக்காக கேட்டாங்கன்னா வேறுபாடுன்னு கேட்டாங்கன்னா அட்டவணை போடுங்க, ஒரு எடுத்துக்காட்டு கொடுங்க. வேறுபாடு கேட்காமல் வெறும் கேள்வியை மட்டும் கேட்டிருந்தாங்கன்னா, நீரற்ற கரைசல்னால் என்னன்னு மட்டும் கேட்டிருந்தாங்கன்னா அதுக்குரிய ஆன்சரையும் போட்டுட்டு எடுத்துக்காட்டையும் மறக்காமல் போடுங்க. அடுத்தது கரைசலின் செறிவு, அந்த செறிவு எவ்வளோ இருக்கோ, புரியுதா? செறிவு மிகுந்த கரைசல், நீர்த்த கரைசல், அதிகமாக கரைப்பொருள் இருந்துச்சுன்னா அது வந்து என்னது, செறிவு மிகுந்த கரைசல். குறைந்த கரைப்பொருள் போட்டு நல்லா வச்சுருந்தாங்கன்னா அது வந்து என்னது, நீர்த்த கரைசல், புரியுதா? நீர்த்த கரைசல்னால் டைல்யூட்டுன்னு சொல்லுவாங்க இங்கிலீஷில், செறிவு மிகுந்தனா கான்சன்ட்ரேட்டட் சொல்லுவாங்க, அதில் வந்து அதிக கரைப்பொருள் இருக்குன்னு அர்த்தம். அடுத்தது ஈரம் முறிஞ்சும் சேர்மங்கள், ஈரம் முறிஞ்சி கரையும் சேர்மங்கள், இதுவும் வந்து இப்போ நிறையா முறை பப்ளிக் எக்ஸாமில் வந்த கேள்வி. அட்டவணை போட்டு தான் எழுதுறீங்க, எடுத்துக்காட்டோடு எழுதுறீங்க, அப்படின்னா என்னன்றதையும் எழுதிடுறீங்க, புரியுதா? ஈரம் முறிஞ்சும் சேர்மங்கள் கேள்வியிலே இருக்கு, கேள்வியில் இருக்கதே எழுதி வச்சேன்னா கூட உனக்கு அட்டவணை போட்டு அதிலே எழுதி வச்சேன்னா கூட அதுக்கே மார்க் வரும், புரியுதா? ஈரம் என்ன பண்ணோம், வெளியே இருக்க ஈரத்தை சில பொருட்கள் வந்து என்ன பண்ணிக்கும், உறிஞ்சிக்கும். ஆனால் அந்த ஈரத்து காற்றில் இருக்க ஈரத்தை உறிஞ்சுமே தவிர
அதுக்கு அதில் வந்து என்ன பண்ணிடாது, கரைஞ்சிராது, அதோட இயற்பியல் நிலை வந்து என்ன பண்ணாது, மாறாது. ஆனால் சில பொருளை எடுத்து வச்ச உடனே அது என்ன பண்ணும், அந்த ஈரம் முறிஞ்சிட்டு அந்த இயற்பியல் நிலையே மாறிடும், புரியுதா? அப்படியே வாயுவாக மாறிடும், இல்லைன்னா திரவமாக மாறிடும், புரியுதா? சேர்மங்கள் சாதாரண வெப்பநிலையில் அறை வெப்பநிலையாக தான் இருக்கணும், சுடலாக வைக்கக்கூடாது. எடுத்து வெளியே வச்ச உடனேவே அந்த காற்றில் இருக்க ஈரத்தை மட்டும் உறிஞ்சிச்சுன்னா ஈரம் உறிஞ்சும் சேர்மங்கள். அந்த ஈரத்தை உறிஞ்சி கரைஞ்சிதுன்னா ஈரம் உறிஞ்சி கரையும் சேர்மங்கள். சாதாரண வெப்பநிலையில் வளிமண்டல காற்றுடன் தொடர்பு கொள்ளும் போது அதிலுள்ள ஈரத்தை உறிஞ்சுகிறது, இயற்பியல் நிலை மாறுவதில்லை. எடுத்துக்காட்டு சுட்ட சுண்ணாம்பு. சாதாரண ஈரம் உறிஞ்சி கரையும்னா என்னது, சாதாரண வெப்பநிலையில் வளிமண்டல காற்றுடன் தொடர்பு கொள்ளும் போது ஈரத்தை உறிஞ்சி முழுசும் என்ன பண்ணிடுது, கரைஞ்சிருது. எடுத்துக்காட்டு பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு. அதுக்கப்புறம் நீரேறிய உப்புக்கள் ஒரு அஞ்சாறு கொடுத்துருக்காங்க. அது வந்து எந்த பேரோ அதுக்கேற்ற மாதிரி ஃபார்முலாவும் எழுதணும். அந்த ஃபார்முலாவை எழுதிட்டு அது வந்து சுட வச்சா என்னாகும்னு கேட்பாங்க. சுட வச்சாங்கன்னா அந்த இல்லை இருக்க டாட்டை மட்டும் டாட்டுன்னு போட்டிருப்பாங்க, அந்த புள்ளியை மட்டும் எடுத்துகிட்டு அந்த இடத்துல ப்ளஸ் போட்டு ஈக்குவேஷன் சிம்பிளாக எழுத வேண்டியது தான், புரியுதா? இப்போது நீரேறிய உப்புக்கள்னால் என்னது, அந்த உப்பில் வந்து என்ன கலந்துருக்கும், தண்ணி கலந்து அது வந்து என்னவாக மாறிடும், ஒரு படிகமாக மாறிடும். அதுக்கு எடுத்துக்காட்டு வந்து மயில் துத்தம். மயில் துத்தத்தோட இன்னொரு பேர் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா காப்பர் டைசல்ஃபேட் பென்டாஹைட்ரேட். பென்டான்னா அஞ்சுன்னு அர்த்தம், புரியுதா? அப்போ CuSO4.5H2O. இதை சுட வச்சா என்ன ஆகும்னு கேட்பாங்க. சுட வச்சா என்ன பண்ணும், CuSO4 ப்ளஸ் அந்த தண்ணி தனியாக வந்துடும், 5H2O தனியாக வந்துடும். தனியாக வந்துட்டு அந்த கலரே வந்து என்ன ஆகிடும், அதுக்கு போயிடும், புரியுதா? அதுவே குளிர்விச்சா என்னாகும், திருப்பி வந்து என்ன ஆயிரும், CuSO4.5H2O ஆகிடும். ஃபார்முலா படிச்சிட்டிங்கன்னா, பேர் படிச்சிட்டிங்கன்னா அவங்க என்ன கேட்குறாங்களோ அதை சிம்பிளாக நீங்கள் எழுதிடலாம். அடுத்தது பச்சை விட்ரியால். பச்சை விட்ரியால்னா இரும்பு டைசல்ஃபேட் ஹெப்டாஹைட்ரேட் FeSO4.7H2O. இதுவும் அதே தான், சுட வச்சா FeSO4+7H2O மாறும், குளிர் வச்சா FeSO4.7H2O மாறிடும். நீங்கள் கியூஸன் போடுறப்பே என்ன பண்ணணும், ரெண்டு ரிவர்சிபிள் ரியாக்ஷன் மாதிரி சைன் போடணும், புக்கில் இருக்குது, நல்லா பார்த்துக்கோங்க. வெள்ளை வெற்றியால் ஜிங்க் சல்ஃபேட் ஹெப்டா. ஹெப்டா இதுவும் ஹெப்டான்னு வர்றதுனால 7 தான் போடணும். சிங்கோட ஃபார்முலா வந்து ZnSO4.7H2O. அடுத்து எப்சம் உப்பு. இதோட இன்னொரு பேர் வந்து மெக்னீசியம் சல்ஃபேட் ஹெப்டாஹைட்ரேட் MgSO4.7H2O. ப்ளூ விட்ரியாலும் க்ரீன் விட்ரியாலும் எப்சம் உப்பும் இது வரைக்கும் பப்ளிக் எக்ஸாமில் கேட்டிருக்காங்க, புக் பேக் கொஸ்டினில். எப்சம் உப்பும் மயில் துத்தமும் இருக்குது, மீதி எது வேணாலும் இந்த வாட்டி கேட்பாங்க, நல்லா பார்த்துக்கோங்க. MgSO எப்சம் உப்பு ஃபார்முலா வந்து MgSO4+7H2O. சுட வச்சா தண்ணி மட்டும் தனியாக பிரிஞ்சு வந்துடும், அப்புறம் அதோட கையை நிலையம் வந்து என்ன ஆகிடும், அப்படியே அமார்ஃபஸாக மாறிடும். அடுத்து ஜிப்சம் கால்சியம் சல்ஃபேட் ஹெப்டா டைஹைட்ரேட். அது டைன்னு வர்றதுனால 2 தான் அதுக்கு ஃபார்முலா, CaSO4.2H2O. அடுத்தது சம்ஸ். நிறையா சம்ஸ் வரும், அந்த நேரடியாக அப்படியே அந்த நேரடி கணக்காக தான் கேட்டிருப்பாங்க. இது வந்து கம்பல்சரி கேள்விலையும் வரதுக்கு சான்ஸ் இருக்குது. இந்த கரைத்திறன் எப்படி கண்டுபிடிப்பீங்க, ஒரு ஃபார்முலா இருக்குது. நிறை சதவீதம். நிறை சதவீதம் வராத க்வெஸ்சன் பேப்பரே கிடையாது. இப்போ போன வாட்டி தான் வந்து கொரோனா இருந்ததுனால அந்த சிலபஸை வந்து கட் பண்ணியிருந்தாங்க. அதுக்கு முன்னாடி வாட்டிலெல்லாம் எப்போ பாரு இந்த சம் வந்து வந்துக்கிட்டே இருக்கும், நிறை சதவீதம் கணக்கு வந்து வந்துக்கிட்டே இருக்கும். ஃபார்முலா பார்த்து அதுக்கு இப்போ ஈஸியாக போட வேண்டியது. அடுத்து கன அளவு சதவீதம், அதுவும் வந்து எப்போயாவது கேட்பாங்க. இப்போ கரைத்திறன் ஃபார்முலா என்னென்னு பார்த்தீங்கன்னா, கரைப்பொருளின் நிறை பை கரைப்பானின் நிறை × 100. நிறை சதவீதம் வந்து கரைப்பொருளின் நிறை பை கரைப்பொருளின் நிறை ப்ளஸ் கரைப்பானின் நிறை × 100. அடுத்து கன அளவு சதவீதம் வந்து கரைப்பொருளின் கன அளவு ப்ளஸ் கரைப்பொருளின் கன அளவு ப்ளஸ் கரைப்பானின் கன அளவு × 100. இப்போ நிறை சதவீதம் தான் அடிக்கடி நிறையா சம்மில் கேட்டது, கன அளவு சதவீதமும் 1-2 வாட்டி கேட்டிருக்கிறாங்க. நல்லா படிச்சுக்கோங்க, யார் வேணாலும் படிக்கலாம். இந்த லெசன் வந்து கிளவர் ஸ்டூடெண்ட்ஸ் தான், கஷ்டப்பட்டு படிக்கிறவங்க தான் படிக்கணும்னு இல்லை, எல்லாமே பேர்லேயே இருக்குது. தமிழ் மீடியம்க்கு இன்னும் சிம்பிள், எல்லாருமே நல்லா படித்து நல்லா மார்க் எடுக்கலாம் இந்த லெசனில். டீட்டெயில் ஆன்சர் வந்தது கிடையாது இந்த முறை வந்து, இது டீட்டெயில் ஆன்சர்லையும் கேட்டால் கேட்கப்படலாம், எப்படி கேட்டாலும் எழுதுகிற மாதிரி இருக்கும். இப்போ புக்கை எடுத்து பாருங்கள், மிஸ்ஸு சொன்ன பாயிண்ட் எல்லாத்தையும் அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. அண்டர்லைன் பண்ணிவிட்டு அது எல்லாத்தையும் நல்லா படிச்சுட்டு அதுக்கப்புறமா மீதி இருக்கிறதெல்லாம் புக் ஃபுல்லாக கோட்ரூ பண்ணுங்கள். ஆல் தி பெஸ்ட். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் த வீடியோ.